சிலருடைய வாழ்க்கையை படிக்கும்போது வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவரை வாழணும்னு நமக்கு தோணும். அப்படி நமக்கு சவால் கொடுக்குற ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜான் கெடி 1815 ஸ்காட்லாந்தில் பிறந்தார். பிறந்த சில நாட்களிலேயே கெடி மிகவும் பலவீனப்பட்டு மரிக்கும் நிலைக்கு சென்றார். அவரின் பெற்றோர் அவருக்காக பாரப்பட்டு அவர் குணமாக்கப்பட்டால் அவரை ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்வதாக பொறுத்தனையோடு ஜபித்தனர். தேவனும் அவரை சுகப்படுத்தினார். ஆனால் அவர் பின்னாட்களில் கொடூரமான மக்கள் மத்தியில் பயமில்லாமல் ஊழியம் செய்வார் என்று யாரும் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஜான் ஒரு சிறந்த மாணவனாக இருந்தார். தன் சிறுவயதில் எந்நேரமும் புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பார். தனது 19வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தன் இளவயதில் வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். 1838 வேதாகம கல்வியை முடித்து போதகராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு சார்லட் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். பின்னர் 1946 நியூ ஹெப்ரேட்ஸ் என்ற இடத்தில் உள்ள மெலேன்சியன் மற்றும் பாலினேசியன் தீவுகளில் வாழும் நரமாமிச பட்சிகள் மத்தியில் ஊழியம் செய்ய கெடி தன் குடும்பத்தோடு புறப்பட்டார். 1847 அக்டோபர் 17 அவர் அங்கு சென்றடைந்தார். பின்னர் கெட்டி 1848 அனேத்தியம் என்ற தீவிற்கு சென்றார். அங்கு சென்று எழுத்து வடிவம் இல்லாத அந்த தீவின் மொழியை கற்றவுடன் அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து சில புத்தகங்களை எழுதினார். ஆனால் அங்கு ஒரு ஆத்மாவும் ரட்சிப்பு பெறவில்லை. அந்த தீவின் மக்கள் மிகவும் முரட்டாட்டமான மக்களாக இருந்தனர். மிகவும் வித்தியாசமான உடை அணிந்தும் முகத்தில் வர்ணமிட்டும் இருந்தனர். அந்த மக்கள் பெண்களை மிகவும் அடிமைத்தன நிலையில் வைத்திருந்தார்கள். ஒரு ஆண் இறந்தால் அவரோடு அவர் மனைவியையும் கொன்று புதைத்து விடுவார்கள். அந்த மக்கள் மனித உடலை மிகவும் சுவையான உணவாக கருதினார்கள். ஆவி வணக்கங்கள் மற்றும் விக்கிரக ஆராதனையையும் செய்து வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில்தான் கெட்டி ஊழியம் செய்து வந்தார். கெட்டி தன் ஊழியத்தை பள்ளிகளின் மூலம் ஆரம்பித்தார். பள்ளிகள் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தார். பிள்ளைகள் பள்ளிக்கு வர இவர் பணம் கொடுத்தார். மேலும் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்லும் போது பலர் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தனர். துன்பங்கள் வந்தாலும் அவர் ஆண்டவரின் அன்பை தொடர்ந்து கூறி வந்தார். அதிக ஜபம் மற்றும் உழைப்பினால் அந்த இடத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஒரு நாள் யாகானு என்ற ஒரு மனிதன் கெட்டியை பார்க்க வந்தார். அவர் மாம்ச பட்சினிகளுக்கு ஒரு தலைவராக இருந்தார். அவன் இருந்த தீவில் சில குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். ஏனென்றால் அவன் அனைத்து குழந்தைகளையும் கொன்று சாப்பிடுவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதன் தேவனின் அன்பினால் இழுக்கப்பட்டு கெட்டியிடம் ஜெபிக்க வந்தார். தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இயேசுவின் அன்பினை அறிந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினர். சில ஆண்டுகளில் மொத்தம் 25 சபைகளில் மக்கள் கூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தனர். 24 ஊழியத்தின் கனியாக தேவன் இதை கெட்டிக்கு கொடுத்தார். ஜான் கெட்டி 1872 டிசம்பர் 14 தேவராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார். அவர் கல்லறையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: ஜான் கெட்டி 1848 அனேத்தியம் தீவிற்கு வரும்போது ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவர் அங்கிருந்து செல்லும் போது ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படாமல் இல்லை. ஆம், கெடியின் வாழ்க்கை மாம்ச பட்சினிகளை மனிதனாக மாற்றியது. அவர்கள் ஆண்டவரின் அன்பினை அறியவும் அவருக்காக வாழவும் உதவியது. பிரியமானவர்களே, நாம் மரிக்கும் போது நமது கல்லறையில் வாசகம் எழுதப்படுமானால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இவர் நன்கு படித்து நல்ல வேலை செய்து ஓய்வு பெற்றார், தன் குடும்பத்திற்கு நிறைய சொத்து சேர்த்து வைத்தார் என்று இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி எழுதப்படுமா? அல்லது இவர் நிறைய பேருக்கு உதவி செய்தார், அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தார் என்று ஆவிக்குரிய காரியத்தை பற்றி எழுதப்படுமா? யோசித்து பார்ப்போம், நாம் இன்று எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மாண்டு போகும் கோடி கணக்கான இந்திய ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவோடு நான் குடியிருப்பேன்.